ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையின் 18வது நாள், மார்கழி மாதம் 18வது நாள். இன்றைக்கி 4:30க்கெல்லாம் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு நம்மளுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும், பாருங்கள். பூஜை அறையை குறிப்புகளை வந்து ஒரு 10 குறிப்புகளை சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 4:30க்கு எழுந்து ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சாணம் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமையில் நம்ம மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப விசேஷம், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முதல்ல சாணம் தெளித்து கோலம் போட்டு அது மேலே ஒரு விளக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வாசப்படியில் 2 விளக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா துளசி செடிக்கு வைக்கணும். அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு, இப்படி தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு போகணும். முதல் குறிப்பு, எப்போவுமே வீட்டுக்குள்ளே காமாட்சி அம்மா விளக்கோ இல்லை வெள்ளி குத்து விளக்கோ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து ஏற்றவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் முதல்ல கோலத்து மேலே இருக்கிற ஒரு விளக்கு, அகல் விளக்கு, அதுக்கப்புறம் வாசப்படியில் இருக்கிற விளக்கு, அந்த மாதிரி தான் நம்ம எழுத்திட்டு போகணும். செகண்ட் பாயிண்ட் வந்து உருளி. உருளி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதில் இருக்கிற தண்ணியை மாற்றிட்டு அதில் பூ நிறைய பூக்களை போட்டு அலங்காரமாக வைக்கும்போது அது வந்து ரொம்ப விசேஷம். தேர்ட் ஒன் வந்து வெள்ளிக்கிழமையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக குங்குமமும் அடுத்த சைடு ஃபுல்லாக எலுமி மஞ்சளும் தடவி நம்ம நிலைவாசலில் வைக்கும்போது ரொம்ப விசேஷம். அதே போல் நிலைவாசப்படியில் மாக்கோலம் போடணும். அந்த காலத்துலலாம் மாக்கோலம் தான் வந்து விசேஷமாக போட்டு வைப்பாங்க, இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நம்ம வீட்லேயும் வந்து மாக்கோலம் போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதோட வலது சைடு வந்து நம்ம லக்ஷ்மி தாயாரோட பாதம் வரையணும், அதுவும் ரொம்ப 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 விசேஷம். இது வெள்ளிக்கிழமையில் நான் கோலம் போடும்போது உங்களுக்கு காட்டியிருக்கேன். நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும், அதில் மா கோலம் போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்க. இன்றைக்கி வந்து 18வது நாள், நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி கோலமும் நல்லா போட்டிருக்கேன் நினைக்கிறேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பூஜை அறை குறிப்புகளை சொல்ல போகிறேன். அதாவது வீட்டில் ஷெல்ப் இருக்கு இல்லைங்களா, சாமி ரூமில். ஒரு சில வீட்டில் மரப்பலகைலாம் இருக்கலாம், இல்லை எதுலேனாலும் இருக்கலாம், இது டைல்ஸில் கூட இருக்கலாம். ஆனால் காமாட்சி அம்மனை வந்து விளக்கை வந்து அப்படியே கீழே வைக்கக்கூடாது, அது மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே தான் நம்ம விளக்கு வைக்கணும். கீழே அப்படி தனியாக வைக்கிறது தப்பு. அதனால் எப்போவுமே காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ஒரு தட்டு மேலே, ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும், பச்சரிசி கொட்டி வைப்பாங்க இல்லை தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அது அவங்களுடைய பழக்கத்தை பொறுத்து அவங்க மாற்றிக்கலாம். அதனால் காமாட்சி அம்மா விளக்கை எப்போவுமே பித்தளை தட்டை வாங்கி அது மேலே வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கிற திரியை வந்து 2 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மாற்றிடணும். முடிஞ்சால் தினமுமே அந்த திரியை எடுத்துட்டு ஒரு புதிய திரியை போட்டு அதில் நெய் மோஸ்ட்லி நெய்யை விட்டு விளக்கு ஏற்றினா ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து நம்ம ஏற்றணும். 2வது குறிப்பு. 3வது வந்து பஞ்சகவ்ய விளக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத்துறோம் இல்லைங்களா, அந்த 5 விளக்கு. அப்புறம் வெள்ளி விளக்கு, அது ரெண்டுத்தையும் வெள்ளிக்கிழமைகளை ஏற்றும்போது நம்ம வீட்டில் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்சவங்க சின்ன வெள்ளி விளக்காவது நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சகவ்ய விளக்கு, இந்த சாணம் இதெல்லாம் போட்டு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு விற்கிறாங்க, அதையும் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அதை ஏற்றி வழிபடுங்க. 4வது பாயிண்ட் வந்து பூஜை அறையில் எப்போவுமே தண்ணி வச்சுருக்கணும், அதுவும் வந்து அதுக்கு தனியாக சாமிக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எப்போவுமே நம்ம தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கணும். தண்ணி இல்லாமல் நம்ம பூஜை அறையில் வைக்கவே கூடாது. பூஜை அறையில் எப்போவுமே நம்ம தண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பூஜை சாமான்கள்லாம் எப்போவுமே வந்து செம்பாலையோ பித்தளை வெள்ளி அப்படி இல்லைனா மண் சாமான்னு, மண் விளக்கு, மண் நகல், மண் குடுவை, அந்த மாதிரி பொருட்களில் பயன்படுத்தலாம். பஞ்சலோக பாத்திரங்களையும்
பூஜைக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் நீங்கள் சில்வர் பிளேட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. செம்பு, பித்தளை, வெள்ளி, மண், அதுக்கப்புறம் பஞ்சலோக பாத்திரங்களை வந்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க இந்த பாத்திரங்களை பயன்படுத்துங்க, சில்வர் பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அடுத்து நம்ம பூஜை அறையில் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, மஞ்சள், குங்குமம், விபூதி, இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தணும். விபூதியை வந்து தண்ணியில் குழச்சி அதுக்கப்புறமா அது வந்து பூசிக்கக்கூடாது, அது வந்து அது வந்து தப்பு. விபூதி எப்போவுமே அப்படியே எடுத்து அப்படியே நம்ம நெத்தியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணும்போது ஈரமான தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்துண்டோடு நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது, அது வந்து நம்ம உடம்புக்கும் கெடுதல். தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே நம்ம முடி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம தலையில் ஈரம் சேர்ந்துக்கும், நம்மளுக்கு தலைவலி வரும், அது நம்மளுக்கும் இது. அதோட பூஜை அறையில் ஈரத்துண்டு வச்சுக்கிட்டு நம்ம ஈரமான ஆடைகளை அணிந்து கொண்டு பூஜைகளை செய்யக்கூடாது. அடுத்த பாயிண்ட் வந்து பூஜை அறையில் சந்தனம், பச்சை கற்பூரம் ஆகிய வாசனை மிகுந்த பன்னீர் ஆகிய பொருட்களை எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும். அதனால் நம்ம வீடே வந்து ரொம்ப மனமாக இருக்கும், பூஜை அறை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். அதோட வலம்பொறி சங்கு, ருத்ராட்சை, அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி கொட்டி முருகர் சிலை, அப்புறம் அன்னபூரணி தாயார், அப்புறம் விநாயகர், இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகளுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டியாதோ இல்லைனா விசேஷ நாட்கள்லேயோ நம்ம வந்து தவறாமல் பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு வீட்டில் எப்போவுமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இந்த பூஜை குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். இன்றைக்கி வந்து ஓம் சக்தி அம்மனுடைய 4வது நாள், வீட்டில் வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் நீங்களும் உங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு நான் செய்கிறதில் ஏதாவது சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட பூஜை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை, 5:30க்கெல்லாம் 5 விளக்கு ஏற்றி அம்மனுக்கு 108 போற்றிகள் சொல்லி நல்லபடியாக முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நான் சொன்ன பூஜை குறிப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்த இதுவாக அமையும். இதே போல் நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே நம்ம பூஜை பண்ணும்பொழுது எந்த ஒரு தீய சக்தியோ இல்லை எந்த ஒரு இதுவோ நம்மளுக்கு நெருங்கவே நெருங்காது. எப்போவுமே வந்து கடவுளோட அனுகிரகத்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். இதே போல் நல்ல ஒரு தகவலோட நாளைக்கு உங்களோட வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னும் நிறைய குறிப்புகளோடு உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.